நேர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ முக்கியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் வந்து இந்த குழந்தையில்லா பிரச்சனை அப்படின்றது நாளடைவில் அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விழிப்புணர்வு. பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனம் தேவை அப்படின்றத முக்கியமாக பார்க்கணும். அதுவும் பெண் குழந்தைங்களை இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எது எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்றத இன்றைக்கி நான் சில விஷயங்களில் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். ஸோ ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு, குழந்தை பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, அந்த குழந்தையோட உடல் உறுப்புகளுடைய வெளிப்புறம் இயற்கையாக இருக்குதா அப்படின்றத அந்த மகப்பேருக்கு வரும்பொழுதே வந்து நமக்கு வரக்கூடிய அந்த குழந்தை நல மருத்துவர் பார்த்துட்டு சொல்லிடுவாங்க. ஸோ பீடியாட்ரிஷியன் வந்து எக்ஸ்டர்னலாக ஃபுல்லாக பேபி எக்ஸாமின் பண்ணுவாங்க, ஜெனிட்டல்ஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி பெண் குழந்தை நார்மலாக இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த குழந்தையை வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசிக்கு கூட்டிகிட்டு போவோம், டாக்டர்ஸ்கிட்ட அடிக்கடி பீடியாட்ரிக் விசிட்ஸ்க்கு போவாங்க வருவாங்க. அப்போ ஒவ்வொரு நிலையிலும் அந்த குழந்தையோட வளர்ச்சி இயற்கையாக இருக்குதா, உயரம் நல்லா வருதா, குழந்தையுடைய உடல் பருமன் சரியாக இருக்குதா அப்படின்றத நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைகள் 13 வயதிற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து சில சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். முக்கியமாக வந்து பெண் குழந்தைகளுக்கு அவங்க வந்து பருவம் அடையக்கூடியதுக்கு உண்டான அறிகுறிகளை காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ 13 வயதில் தொடங்கக்கூடிய இந்த மாற்றங்கள் 14 வயதில் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து இது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். காலதாமதம் ஆகும்போது நம்ம 16 வயது வரைக்கும் அவங்களுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த மாற்றங்கள் எல்லாமே ஏற்படுதா அப்படின்ட்டு. என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் இந்த 13-14 வயதுக்கு அப்புறம் அவங்க வந்து உயரம் வந்து அடைய ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த வயது வரும்பொழுது ஒரு க்ரோத் ஸ்பர்ட் உயர்ச்சி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த உயரத்தை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்பக வளர்ச்சி. பெண் குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து மார்பக வளர்ச்சி தொடங்கி ஒவ்வொரு பருவமாக மாறிக்கிட்டு வரும். அதை வந்து நாங்கள் டேனர் ஸ்டேஜிங்கன்னு சொல்லி எந்த ஸ்டேஜில் மார்பக வளர்ச்சி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து அட்ரினார்க்கின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சொன்னது க்ரோத் ஸ்பர்ட், மார்பக வளர்ச்சி வந்து தீலாக்கின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் அட்ரினார்க்கி. அட்ரினார்க்கின்னா என்னென்னா, ஹார்மோன் சுரக்கிறதுக்கு காரணமாக வந்து இவங்களுக்கு சில செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வர ஆரம்பிக்கும். சில இடங்களில், முக்கியமான சில இடங்களில் முடி வளர்ச்சி தொடங்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து முடி வளர்ச்சி, அக்கல் கடியில் எப்படி முடி வளர்ச்சி இருக்குன்றத பார்ப்போம், தொப்புளுக்கு சுற்றி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய முடி வளர்ச்சி எப்படி இருக்குதுன்றத பார்த்து இவங்களுக்கு வந்து அந்த பருவம் அடையிறதுக்கு உண்டான அறிகுறிகள் எல்லாமே தொடங்கிருச்சுதா இல்லையா அப்படின்றத நாங்கள் ஊர்ஜிதப்படுத்துவோம். கடைசியாக வரக்கூடியது தான் வந்து மாதவிடாய். ஸோ ஒரு பெண் இயற்கையாகவே வந்து 13 வயதிற்கு அப்புறம் மாதவிடாய் வரும்பொழுது அவங்க வந்து பருவம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்றத நம்ம ஊர்ஜிதப்படுத்துவோம். 13 வயதிற்கு முன்னாடி ரொம்ப ஒரு சின்ன பருவத்தில் கூட, 9 வயது 10 வயதில் கூட அவங்க பருவம் அடையலாம். பட் அப்படி அவங்க அதை பருவம் அடைஞ்சாங்கன்னா ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு சொல்லுவோம், அதுவும் நார்மல் கிடையாது. ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து அவங்க வயசுக்கு வரதையும் நாங்கள் நார்மல்னு எடுத்துக்க மாட்டோம். 14 வயதுலேருந்து 16 வயது வரைக்குமோ இல்லை 17-18 வயது வரைக்குமோ இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து பருவம் அடைதல்னு சொல்ல முடியும். அதுவும் 16-18 வயது வரதை வந்து லேட் மெனார்க்கின்னு சொல்லுவோம். ஸோ 14 வயதுக்கு முன்னாடி வரது ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி, அண்ட் 16 வயதிற்கு அப்புறம் வரக்கூடியது லேட் மெனார்க்கி. சரியான பருவம்ன்றது 14-16 வயது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்னென்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு பெண் குழந்தைகள் உட்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வயதுக்கே வராமல் இருக்கலாம், சிலர் வந்து வயதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு மாதவிடாய் ரொம்ப குறைவாக இருக்கலாம், இல்லை ரொம்ப அதிகமாக போகலாம். இந்த மாதிரி ஒரு சில கட்டங்களை தாண்டி தான் அவங்க வந்து நல்ல ஒரு குழந்தை தாக்க வைக்கக்கூடிய நிலைக்கு, ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நிலைக்கு வருவாங்க. ஸோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடாது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு 14 வயதுலேருந்து 20 வயது வரைக்கும், 20 வயதை கடக்கும்போது அவங்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ் ஆரம்பிக்கும். அவங்க அந்த ரீப்ரொடக்டிவ் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பருவத்துக்குள்ளார போவாங்க. 20 வயதுலேருந்து குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 14 வயதுலேருந்து 20 வயதுக்குள்ளார மாதவிடாயே வரலை அப்படின்னா, முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகப்பேறு நிபுணர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு பெண் குழந்தைகளை வந்து
நார்மலாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம செக் பண்ணும்போது முதல் முதல்ல நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா அவங்களுடைய வெளி தோற்றம். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத், அவங்களுக்கு உயரம் அடைஞ்சிருக்காங்களா, மார்பக வளர்ச்சி வந்திருக்குதா, அண்ட் ஹார்மோன் செக்ரேஷனால் முக்கியமான இடங்களில் வந்து முடி வளர்ச்சி இருக்குதா, இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா நம்ம வந்து பெற்றோர்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கன்னு. சப்போஸ் இதில் ஏதாவது நம்மளுக்கு குறைபாடுகள் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து ஹார்மோன் டெஸ்டிங் எடுத்து பார்க்கணும். பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன் வந்து FSH ஹார்மோன், LH ஹார்மோன், அதுக்கப்புறம் இவங்களுடைய மரபணுக்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு கேரியோடைப்பிங், குரோமோசோமல் அனாலிசிஸ். ஸோ இந்த FSH ஹார்மோன், LH ஹார்மோன், கேரியோடைப்பிங்கை நம்ம பண்ணும்பொழுதே இவங்க எந்த கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த மரபணுக்கள் பரிசோதனை செய்யும்போது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைக்கு வந்து 46XX வரணும், 46XX குரோமோசோம்ஸ் வரணும். இப்படி இருந்ததுன்னா மரபணுக்கள் ரீதியாக அவங்க நார்மலாக இருக்காங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் இவங்களுக்கு மரபணுக்கள் ரீதியாகவே பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு மேலும் இவங்களுக்கு வந்து ஆலோசனைகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் டெஸ்டிங், FSH ஹார்மோன், LH ஹார்மோன், இது எல்லாமே பார்க்கும்போது இது குறைந்தது ஒரு 2-10 இருக்கணும். 2 கீழே இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப குறைவு, 10 மேலே போனாலும் ரொம்ப அதிகம். இதை தவிர மற்ற ஹார்மோன்ஸ் என்னென்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டின் டெஸ்ட் எடுப்போம், தைராய்டு ஹார்மோன் எடுப்போம். இது எல்லாமே காலையில் வெறும் வயிறில் நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய ஹார்மோன்ஸ். இது எல்லாமே ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ப்ரொலாக்டின் ஹார்மோன் குறைவாகவோ அதிகமாகவோ இருக்கிறதுனால மாதவிடாய் குறைவாகவும் அதிகமாகவும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சீராக இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துடணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது இவங்களுடைய கர்ப்பப்பை வளர்ச்சி எப்படி இருக்குது, கருமுட்டைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, கருமுட்டைகள் பையில் வந்து எத்தனை கருமுட்டைகள் வளர்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, ஆண்ட்ரல் ஃபாலிக்கல்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து கணக்கீடு எடுத்து பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது போதுமான அளவுக்கு இவங்களுக்கு வந்து கருமுட்டை பையில் வந்து கருமுட்டைகள் இருந்ததுன்னா அவங்க வந்து நல்ல ஒரு ஒவேரியன் ரிசர்வ் இருக்குது, அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்மளுக்கு வந்து இவங்களுடைய கருமுட்டைகளோட எண்ணிக்கை தெளிவாக தெரியல, இவங்களுடைய குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்குதுன்னு தெரியலன்னா ஆன்டி முலேரியன் ஹார்மோன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டை எடுத்து பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து இன்னும் தெளிவு கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்கேனில் கர்ப்பப்பை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம், கருமுட்டைப்பை பார்த்துட்டோம், ஹார்மோன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம், மரபணுக்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம், இன்னும் இவங்க வந்து பருவம் அடையலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சில டேப்லெட்ஸ் கொடுத்து பார்ப்போம். ப்ரொஜெஸ்ட்ரான் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரைக்கு இவங்களுக்கு மாதவிடாய் வருதான்னு பார்ப்போம். அதுக்கும் வரலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்து வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரை, இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா கருத்தடம் மாத்திரை மாதிரி கொடுப்போம். கருத்தடம் மாத்திரைக்கு இவங்களுக்கு மாதவிடாய் வருதா அப்படின்றத பார்ப்போம். கருத்தடை மாத்திரைக்கும் மாதவிடாய் வரலை அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன பிரச்சனைக்கு உட்பட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு விரிவாக சொன்ன மாதிரி ஒன்று மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சில குழந்தைகளுக்கு வந்து பிறவியிலேயே கர்ப்பப்பை இல்லாமல் அவங்க பிறக்கலாம், இல்லை கர்ப்பப்பை கோளாறுகளோடு பிறக்கலாம், இல்லை கருமுட்டை பையே இல்லாமல் பிறக்கலாம், இல்லை கருமுட்டைப்பையில் கோளாறுகளோடு பிறக்கலாம். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்த்து சில டைம் கிருமி தாக்கம், டியூபக்குலோசிஸ் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னாலையும் இவங்க மாதவிடாய் வராமையோ இல்லை சீராக குறைவாக போகிறதோ இல்லை அதிகமாக போகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு உட்படலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து நம்ம வந்து சரியான முறையில் சிகிச்சை கொடுத்தோம்னா அவங்க வந்து நல்ல பருவம் அடைஞ்சு சீராக வந்து மாதவிடாய் வர்றதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு சாத்தியம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசுனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பருவம் அடையாமல் இருக்கிறது, கொள்வது, சின்ன வயது குழந்தைகள், இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ப்ரைமரி அமனூரியான்னு சொல்லுவோம். அதாவது அவங்க வயதுக்கே வரலை, வயதுக்கே வராததுனால உட்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பேசிகிட்ருக்கோம். சில பெண்களுக்கு வயதுக்கு வந்திருப்பாங்க, மாதவிடாய் வந்திருக்கும், சில வருடங்கள் பட்டுட்டு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வராமையே இருக்கும். ஒரு 6 ஒரு வருஷத்துக்கு ஏற்கனவே மாதவிடாய் சீராக வந்துட்டு இருந்தவங்களுக்கு வரலை அப்படின்னா அது வந்து நாங்கள் செகண்ட்ரி அமனூரியா அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட்ரி அமனூரியா எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதுவும் மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். மரபணுக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொசைசிசம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் சில மரபணுக்களுடைய
செல் டைப்ஸ் வேரி ஆகி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் சில நாட்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மாதவிடாயே இல்லாமல் போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சியோர் மெனப்பாஸ், அதாவது கருமுட்டைகள் இருந்திருக்கும் அவங்களுக்கு, கருமுட்டை பையில் ரொம்ப கம்மியான குறைவான கருமுட்டைகள் இருந்திருக்கும், அந்த மாதிரி கருமுட்டைகள் இருந்து விடுபட்டு அது முடிஞ்சிருந்ததுன்னா அதை தொடர்ந்து அவங்க வந்து மாதவிடாய் இல்லாமல் இருப்பாங்க, செகண்ட்ரி அமினூரிக்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சோதனை குழாய் சிகிச்சை மேற்கொள்ள சொல்லணும், அதுவும் வந்து தானமாக வாங்கி கருமுட்டைகளை வச்சு மேற்கொள்ள சொல்லணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிருமி தாக்கம், டியூபக்ளோசிஸ். டியூபக்ளோசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டைப்பையையும் பாதிக்கும், கர்ப்பப்பையையும் பாதிக்கும், கருக்குழாயையும் பாதிக்கும். அப்படி கர்ப்பப்பையை பாதிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைக்குள்ளார உள் சுவரில் வந்து ஒட்டுதல் ஏற்படும். ஸோ அந்த கரு நிற்கக்கூடிய இடமே வந்து விரிவாக்கம் இல்லாமல் வந்து ஒட்டப்பட்டு காணப்படுறதுனால இவங்களுக்கு மாதவிடாய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஹிஸ்டரோஸ்கோப்பி போட்டு லாப்ரோஸ்கோப்பி போட்டு அந்த கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கக்கூடிய ஒட்டுதலை வந்து விரிவுபடுத்தி காப்பர்டி வச்சு இவங்களுக்கு மாத்திரைகள் கொடுத்து அந்த ஒட்டுதலை வந்து சரிப்படுத்தி மாதவிடாய் சீராக வர மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன பிரச்சனை, சில டைம் தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம், ப்ரொலாக்டின் பிரச்சனையாக இருக்கலாம், இதனால் கூட சீராக மாதவிடாய் வந்தவங்களுக்கு வந்து முழுமையாக மாதவிடாய் வராமல் இருக்கலாம், இல்லை அதில் கோளாறுகள் ஏற்படலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம சரிப்படுத்துறதுனாலே வந்து இவங்களுக்கு மாதவிடாய் சீராயிடும். இன்னும் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வயது பெண்ணாக இருந்தாலும் சரி மாதவிடாய் வரலை இல்லை குறைவாக போகுது அதிகமாக போகுது அப்படின்னு இருக்கும்போது அவங்க கர்ப்பமாக இருக்காங்களா அப்படின்றத நம்ம முதல்ல வந்து சோதிச்சு பார்க்கணும். சில நேரங்களில் திருமணம் ஆகாத பெண்கள் கூட கர்ப்பமாக எங்கள் கிட்டே வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம திருமணம் ஆகாத பெண் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்து ஃபஸ்ட் அவங்கக்கிட்ட நம்ம பேசணும், கான்ஃபிடென்ஷியலாக பேசி இவங்களுக்கு வந்து பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருக்குதா, ஏதாவது ஆண் கூட தொடர்பு இருக்குதா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்து இது கர்ப்பத்துடைய தாக்கம் ஏதாதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதையும் நம்ம சீர்படுத்துறது அப்படின்றது ரொம்ப அவசியம். மாதவிடாய் பருவம் அடையாமல் வராமல் இருக்கிறதுக்கும் பருவம் அடைஞ்சு வந்து பின்னர் வராமல் இருக்கிறதுக்கும் சீராக போகாமல் இருக்கிறதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்றத கண்டு ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல சிகிச்சைகள் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனைக்கு உட்படாமல் அவங்கள நம்ம முன்னாடியே வந்து காக்க முடியும்.